கொஞ்ச நாளாக அவர் பேசவில்லையே பேசவில்லையே என்று சொல்லுகிற ஒரு ஏக்கத்தை எல்லாம் போக்கி ஆண்டாள் அல்ல ஆண்டார் என்று காட்டக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய பெருமையை பல நெஞ்சத்தில் ஆண்டவர்கள் இங்கு உண்டு. அது கலைஞர் தொட்டு பேரறிஞர் தந்தை பெரியார் தொட்டு பேரறிஞர் அண்ணா தொட்டு வரிசையாக வரக்கூடியவர்கள் என்பதை எடுத்துக்காட்டிய எம் இனத்தின் பெருமைக்குரிய கவி பேரரசு வைத்தோழர் வைரமுத்து அவர்களே, ஊடகங்கள் ஒரு கோர்ட்டையே ஒரு நீதிமன்றத்தையே நடத்தி கொண்டிருக்கின்றன என்ற கொடுமையான ஒன்றை அண்மையிலே கூட உச்ச நீதிமன்றத்திலே நீதிமன்ற நீதிபதிகளே சொல்லி இருக்கிறார்கள். அந்த கொடுமையினுடைய உச்சக்கட்டத்தை யாராவது பற்றி விளக்க வேண்டுமானால் அது நம்முடைய ராசா அவர்களுடைய வழக்கில், இந்த 2G என்ற இந்த வழக்கில் எப்படியெல்லாம் இந்த நாட்டு ஆங்கில தமிழ் ஊடகங்கள் நடந்து கொண்டன என்பதற்கு அடையாளமாக இருப்பதிலே ஒரே ஒரு விதிவிலக்கு என்பதை காட்டிய அருமை இந்துவனுடைய பொறுப்பாளர் அருமை தோழர் என்றாம் அவர்களே. அதே போன்று இந்த புத்தகத்தை சிறப்பாக ஆங்கிலத்திலே வெளியிட மற்றவர்கள் தயக்கிய நேரத்திலே வெளியிட்ட டெல்லியை சார்ந்த பெருமதிப்பிற்குரிய நரேந்திரகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் சிறப்பாக கலந்து கொள்கிற அனைத்து பெருமக்களே, இயக்க குடும்பத்தவர்களே, ஊடகவியலாளர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த புத்தகத்திற்கு முன்னாலே எல்லோரும் ராசா அவர்கள் 176,000 கோடி, அதுவும் தமிழில தான் சொல்லுவான் அல்லது எழுத்துல தான் எழுதுவான், எத்தனை பூஜ்யம் போடுவது என்பதற்கு பல பேரை எழுத சொன்னால் சொல்லுகிறவன் மேடையிலே பேசுகிறவனுக்கு கூட எத்தனை பூஜ்யம் என்று தெரியாது. பூஜ்யத்தை வைத்தே ராஜ்யத்தை ஆளலாம் பிடிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய பல பேர் நினைத்தார்கள். அதனுடைய விளைவாக ஏடுகளிலேயெல்லாம் எப்படியெல்லாம் பூஜ்யத்தை போட்டார்கள் என்பதற்கு பதிவு செய்திருக்கிறது இந்த புத்தகம். மிக அருமையான புத்தகம். இந்த நூலிலே ஒரு பத்திரிகை, அதிலே வெறும் 1, 7, 6 பக்கத்திலே எத்தனை பூஜ்யங்கள் என்று எண்ணி பார்த்தேன், 10 பூஜ்யங்கள். எனவே 10 பூஜ்யங்களை போட்டு கடைசியிலே அவர்கள் கிடைத்தது, அவர்களுக்கு கிடைத்தது பெரிய பூஜ்யம் என்பதை தவிர ராஜ்யம் அல்ல. அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய சக்தி. இந்த புத்தக வெளியீட்டு விழா அல்லது இந்த உரைகள் அல்லது எங்களை போன்றவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்வுகள், இது சாதாரணமானதல்ல. நெருக்கடி காலத்தினுடைய 2வது வெற்றி என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே நெருக்கடி காலம் வந்தபோது இனிமேல் திராவிடர் இயக்கங்களே இருக்காது, தீர்ந்து விட்டது என்று எப்படியெல்லாம் கணக்கு போட்டார்களோ அப்படி ஒரு கணக்கை போட்டு இந்த பூஜ்யங்கள் பூஜ்யங்கள் என்று 1,76,00,000 கோடிகள் என்று மிகப்பெரிய அளவிற்கு காட்டியிருக்கிறார்களே, அவர்களுடைய யோக்கியதை என்ன, வினோத் ராய் என்பவருடைய ஒழுக்கம் என்ன என்பதை மிகப்பெரிய தணிக்கையாளர் என்று காட்டுகிறார்களே. இன்றைக்கு இருக்கிற இந்த அரசாங்கத்திலே, மத்திய அரசாங்கத்தின் கீழே அவர் பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறாரே, அவருடைய நாணயம் என்ன என்பதை மற்றவர்கள் சொல்ல வேண்டாம், புரிந்து கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் பரப்ப வேண்டும். இந்த உரையை கேட்டுவிட்டு நீங்கள் போகக்கூடாது. இந்த புத்தகத்தினுடைய தத்துவம் என்பது இருக்கிறதே, திராவிடர் இயக்கம் என்பது உண்மையின் மீது கட்டப்பட்ட ஒரு இயக்கம், எந்த கொம்பனாலும் இதை அசைத்து விட முடியாது என்பதற்கான ஆதார இயக்கம். அதிலே மிக தெளிவாக இதற்கு முன்னாலே இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே திராவிடர் கழகம், நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற மூவரும் அவர்கள் சொன்னதைப் போல முதல் முறையாக எடுத்து குரல்
ஏன் நம்முடைய தோழர்களுக்கே கூட கொஞ்சம் கலக்கம், மயக்கம், தயக்கம் எல்லாம் இருந்தது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.